நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி இந்த நாள் ஆராதனை முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் பொருட்படுத்தி ஆசீர்வத்து தரும்படி எல்லோரும் கர்த்தராக ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியில் இருக்கும்படி உனக்கு ஜெபிக்கிறோம். தேவாவியானவர் நீர் கடந்து வந்து ஆராதனை முழுவதையும் பொருட்படுத்தி ஆசீர்வாதம் தரும்படி உனக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதியில் இருக்கும்படியும் உனக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. தேவாவியானவர் நீர் எங்கள் மத்திலே அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவாதி தேவநேர் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் எங்களோடு கூட இருந்து அசைவடப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனே, மகிமை நிறைந்த எங்கள் தெய்வமே, பாடல் வேளையிலும் ஆராதனை வேளையிலும் சங்கீத பகுதியிலும் சாட்சி பகுதியிலும் காணிக்கை பகுதியிலும் அறிவிப்பு பகுதியிலும் செய்தி பகுதியிலும் பரிசுத்த ஆவியானுடைய தெய்வீக பிரசன்னம் அளவில்லாமல் இருக்கும்படியும் உனக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. ஜெபங்களை கேட்கிறவரே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஆமே, அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நான் உம்மை தேடினேன், உலகம் முடியும் வரையும் என்னை கைவிட மாட்டீ. என் தேவனே, நான் உம்மை தேடினேன், உலகம் முடியும் வரையும் என்னை கைவிட மாட்டீ. என் தேவனே, பாரங்கள் கவலைகள் நெருக்கையிலே பரமானே நீரதை மாற்றி நீரே. பாரங்கள் கவலைகள் நெருக்கையிலே பரமானே நீரதை மாற்றி நீரே. அன்பு கரத்தால் தாங்கி நீரே, அன்பு கரத்தால் தாங்கி நீரே. அன்னலே உம்மையே துதித்திடுவேன், அன்னலே உம்மையே துதித்திடுவேன்.
கர்த்தாமே இந்த ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்து ஆசீர்வதித்து தரும்படி யாராகிலும் ஒருவர் ஜெபிக்கலாம். ஆராதனை முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படி யாராவது ஒருவர் சொல்லுங்க. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை சுமந்து செல்ல கர்த்தாமே எங்களுக்கு கிருபை செய்வீராக. உங்களுடைய கருத்தில் மறுபடியும் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து நடத்த போறாய். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. லட்சுமர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துடன் செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்வம் புத்தகத்திலே 91வது பாடல், பாடல் எண் 91. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியால் என் உள்ளம் நிறைவே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைவே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் கண்ணீர்
பாடல் புத்தகத்தில் 213வது பாடல், பாடல் எண் 213. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. 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 பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்தி வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மாமிசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். மாமிசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையும் செய்திடுவாய். ஆயிரமா
காரியம் செய்யிடுவார் சேனையின் கர்த்தர் உன்னடுவில் பெரிய காரியம் செய்யிடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு புது வருட ஆராதனை பாடல் தாளிலே மூன்றாவது பாடல் பாட்டுத்தாள் வைத்திருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு காண்பித்து உதவுங்கள். பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தின பேரன்பு எந்த பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே சமர்ப்பிக்கலாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே உம் சொந்தமாக்கவே மாறோடு சேர்க்கவே உடமிட்டு சொந்தமாக்கவே மாறோடு சேர்க்கவே உடமிட்டு உருக்கி நீர் என்னையும் நீ தெய்வ அன்பு என்ன உன்னதம் இந்த நல்ல
ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. ஆமே நாமே நாமே நாமே. ஆழ்மனத்தின் துக்கபாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. ஆழ்மனத்தின் துக்கபாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. தன்னந்தனிமையிலே மனமுடிந்து போகையிலே என்னை நீர் தேற்றி நீர் உம் கரம் நீட்டி நீர் தன்னந்தனிமையிலே மனமுடிந்து போகையிலே என்னை நீர் தேற்றி நீர் உம் கரம் நீட்டி நீர்
தேவன் தானே என்னடை கலம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்தில் காணப்படுகிற துக்கங்களை பாரங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேலே ஆணியடிக்கப்பட்டு 6 மணி நேரத்திற்கும் அதிகமாக தொங்கினாரே, அப்பொழுதே எல்லா துக்கங்களையும் பாரங்களையும் வேதனைகளையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. தடுமாற வேண்டிய அவசியமே இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தனிமையில் நிற்கிறேனே, என்னோடு கூட என் துக்கத்தில் என் துயரத்தில் என் வேதனையில் மனம் உடைந்து நிற்கிற வேளைகளிலே எனக்கு துணை நிற்க யாருமே இல்லை என்ற வேதனையில் காணப்படுகிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு துணை நிற்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு நாள் நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்தான் உனக்கு அப்பா, அவர்தான் உனக்கு அம்மா, அவர்தான் எல்லாமே உனக்கு. நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். உன் வாழ்க்கையின் சகல காரியங்களையும் அவர் பார்த்து கொள்வார். நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றுக்கும் கவலைப்படாதே. ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். வாயை திறந்து, ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் நான் உம்மையே பின்பற்றி வாழ்வேன் ஐயா, உமக்காகவே வாழ்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார். அருமை தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் இயேசு உனக்கு துணையாக இருக்கிறார், உன்னோடு கூடவே இருக்கிறார். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். கலங்காதே, சோர்ந்து போகாதே. வாயை திறந்து கர்த்தரை துதி. ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், 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 அல்லேலூயா. அம்மேன், 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 அம்மேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் தகப்பனை போல் சுமந்து வந்த தேவனை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா? தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்த தேவனை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் முழங்கால் படிடுவோம். முடிந்தவர்கள் நெடுமுழங்கால் நின்று கர்த்தரை ஆராதிப்போம்.
அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே இந்த உடல் உயிரும் ஒட்டியிருப்பதும் உமது கிருபையே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே தாய்ப்பாசம் பார்த்ததில்லை தந்தை அன்பை ருசித்ததில்லை சொந்தமென்றும் பந்தமென்றும் சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை தாய்ப்பாசம் பார்த்ததில்லை தந்தை அன்பை ருசித்ததில்லை சொந்தமென்றும் பந்தமென்றும் சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை நீ தந்தையா நீ நான் உமக்கு பிள்ளையானேன் நீர் எனக்கு தந்தையா நீ நான் உமக்கு பிள்ளையானேன் அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே என்று சொல்லி அழுதால் நீர் அதை சகிப்பதில்லை பிள்ளைகள் நாங்கள் அழுதால் அப்பா மானம் பொறுப்பதில்லை இல்லை என்று சொல்லி அழுதால் நீர் அதை சகிப்பதில்லை பிள்ளைகள் நாங்கள் அழுதால் அப்பா மானம் பொறுப்பதில்லை நீ மறிக்கவில்லை என்றால் நான் உயிர் வாழ்வதில்லை நீர் மறிக்கவில்லை என்றால் நான் உயிர் வாழ்வதில்லை அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே உந்த அன்பு இல்லை என்றால் என்று நான் மரித்திருப்பேன் மனிதர்களின் சூழ்ச்சியினால் மண்ணுக்குள்ளே போயிருப்பேன் உந்த அன்பு இல்லை என்றால் என்று நான் மரித்திருப்பேன் மனிதர்களின் சூழ்ச்சியினால் மண்ணுக்குள்ளே போயிருப்பேன் நீ
என்னை பாட வைத்தீ நான் உமக்கு சேவை செய்வேன் நீர் என்னை வாழ வைத்தீ நான் உமக்கு சேவை செய்வேன் அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே அம்மாவும் நீரே எங்கள் அப்பாவும் நீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே வாயை திறந்து கத்தரை துதிப்போம். அப்பா இருந்தும் அன்பு கிடைக்காதிருக்கிற நிலைமையில் காணப்படுகிறாயா? அம்மா இருந்தும் பாசம் கிடைக்காத நிலைமையில் காணப்படுகிறாயா? உன்னை பார்த்து தான் கத்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், உனக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான். மனிதரிடமிருந்து கிடைக்காத அன்பை எண்ணி சோர்ந்து போகாதே. தகப்பனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கவில்லை, தாயினிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய பாசம் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே. நான் இருக்கிறேன், நான் பார்த்து கொள்வேன், கலங்காதே என்று ஆண்டவர் இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார். ஹலலூயா ரபா சந்துரபரி பக்கபரி அதுல கமரி சலபா ரிதிலி பிரிபால பதுல மௌகபரி கபரபரதுல பரபா ரிஷபரி பால பரதுல பரபாம் ரி மௌரி அந்துரபரி பக்கபரபரபாம் ரியால துல ரிபல பதுல பரி பிக்க மௌகபரபரபா ரிஷல ரிபல பரபாம். வாயை திறந்து கத்தரை துதிப்போம். அபிஷேகம் பெற்ற கத்தருடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியினுடைய தொழுதலை உணர்கிறவர்கள், வாயை திறந்து விடுதலையோடு கூட அந்நிய பாஷையிலே கத்தரை ஆராதிப்போம். அபிஷேகம் பெறாதவர்கள் ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுத்து கத்தரை ஆராதிப்போம். அலலூயா அருமை தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். நான் அபிஷேகம் பெற்ற ஆறு வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் முன்னாடியே அபிஷேகம் பெற்றேன். இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற வாலிபர்களோ பெரியவர்களோ தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். அபிஷேகம் பெற்றிருந்து வாழ்க்கையில் உணர்வில்லாமல் மாற்றம் இல்லாமல் வாழ்வது அது அபிஷேகமே கிடையாது. இன்னும் உன்னுடைய கபடு மாறவில்லை தெரியுமா? இன்னும் உன் இருதயத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற உன்னுடைய ஜென்ம சுபாவம் உன்னை விட்டு நீங்களே தெரியுமா? ஊழியக்காரங்க கிட்டே ஏட்டிக்கு பூட்டியே நடந்துகிட்டு இருக்காள் நீ தெரியுமா? நீ பெற்றிருக்குது அபிஷேகமா? அபிஷேகம் பெற்றுக்கிறது உண்மைன்னா ஊழியக்காரங்களை பார்த்தாலே பயம் வருங்க. ஊழியக்காரங்கிட்டே முறைச்சிக்கிட்டு நிற்கிறது, படம் எடுத்துக்கிட்டு நிற்கிறது, அது அபிஷேகம் கிடையாது. உன்னை சரிப்படுத்திக்க. நீ பேசுறது அந்நிய பாஷையும் கிடையாது, பிசாசு உன்னை ஏமாத்திடுவான். உன்னை குறித்த உணர்வே இல்லாமல் இருக்கிற நீ பெற்றிருக்கிறது அபிஷேகமே கிடையாது. கீழ்ப்படுகிற பழக்கம் உனக்கு உண்டா? உன் தாய் தகப்பனுக்கு, உன்னை விட வயதில் மூத்தவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படுகிற பழக்கம் உனக்கு உண்டா?
கீழ்ப்படியாத உனக்கு இருப்பது அபிஷேகம் கிடையாது. உனக்குள் இருக்கிறது அபிஷேகம் என்றால் உன்னை கீழ்ப்படிய வைக்கும். கீழ்ப்படியாமல் இருந்தால் உணர்ந்து வேதனைப்பட்டு அழுது புலம்பி கர்த்தரிடத்திலும் எந்த மனிதரிடத்தில் கீழ்ப்படியாமல் இருந்தால் அவர்களிடத்திலும் மன்னிப்பு கேட்க வைக்கும். அதை பற்றி உணர்வே இல்லாமல் இருக்கிற நீ அந்நிய பாஷை பேசவே கூடாது. உன்னை திருத்தி கொண்டு தான் நீ அந்நிய பாஷை பேசணும். சாக்கு போக்கு பொய், வாயை திறந்தாலே பொய், அது அபிஷேகமே கிடையாது. நீ பெற்றுக்கிறது அபிஷேகம்தான். அபிஷேகம் பெற்றுக்கொண்டு பொய் பேசிக்கொண்டு மாயமாலம் செய்து கொண்டு கபடு இருதயம் ஃபுல்லாக இருந்து கொண்டு ஜென்ம சுபாவம் மாறாமல் இருப்பாய் என்றால் ஆண்டவர் உனக்கு கிருபையாய் கொடுத்த அபிஷேகம் உன்னை விட்டு ஒட்டு மொத்தமாக விலகி போய்விடும். நீ இப்போ மாம்சத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கிற. உன்னை சரிப்படுத்தி கொண்டால்தான் ஆவியானவர் உன்னை நிரப்புவார். ஆவியானவர் உன்னை தொடாமலேயே, ஆவியானவர் உனக்குள் வராமலேயே நீ அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருக்கிறாய். நீ உன்னை உணர்கிறது உண்மை என்றால் எழுந்து நின்று கர்த்தாவே என்னை தயவாய் மன்னிச்சிருங்க ஐயா, நான் அபிஷேகம் பெற்றது உண்மைதான், ஆனால் கேடுபாடுகளை எனக்குள் வைத்து கொண்டு ஜென்ம சுபாவத்தை கொஞ்சம் கூட விடாமல் ஜென்ம சுபாவத்தின்படியே வாழ்ந்து கொண்டு நடந்து கொண்டு ஊழியக்காரங்களுக்கு என்னை விட பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு கீழ்ப்படிவதில்லை, பொய் மாய்மாலம் சாக்கு போக்கு பெருகிக்கொண்டே போகிறது. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் உண்மை உத்தமமாய் இருந்து உம்மை விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும். நான் உண்மை உத்தமமாய் இருந்து என் குறைவுகள் எல்லாம் நீங்கி நான் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. உணர்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே என்னை தயவாய் மன்னிச்சிருங்கப்பா, நீ மன்னிப்பு கேட்டுப்பார். கர்த்தர் உன்னை மன்னித்து உன்னை எவ்வளவாய் மகிழ்ச்சியாக்குகிறார், உன்னை எவ்வளோ விடுதலையோடு உனக்கு உன்னை வைக்கிறார் யோசித்துப்பார். உனக்கு தூக்கம் கிடையாது, நிம்மதியாக தூங்க முடியல உன்னால், நிம்மதியாக இருக்க முடியல உன்னால். காரணம் உன்னுடைய ஜென்ம சுபாவம், உன்னிடத்தில் காணப்படுகிற தேவனுக்கு ஏற்காத கோளாறுகள், அதெல்லாம் உணர்ந்து ஆண்டு அறிக்கையிடு. யாருக்கிட்ட கீழ்ப்படியாமல் இருக்கிறியோ, யார் இடத்துல முரண்பாடாக இருக்கிற அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளு. இல்லை நிம்மதியாக இருக்க முடியாது. நீ வாயை திறந்து, வாயை திறந்து ஆண்டவரே ஒரு விசை என்னை உம் ரத்தத்தினால் கழுவுங்கப்பா, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா, அப்பா எனக்குள் ஒரு மாற்றத்தை கொடுங்க தகப்பனே. வாயை திறந்து கேள் தேவலுப்பு, வாயை திறந்து கேள். அம்மே அம்மேன், அல்லேலூயா. அம்மேன், 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அம்மேன். கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடை காலமிதே புய ஆவியால் நிரப்பிடுமே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடை காலமிதே புய ஆவியால் நிரப்பிடுமே.
அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் மலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு நடுங்கின போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் மலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு நடுங்கின போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஓரபா சந்தூரபா ரிபக்க பரபா ரிஷதா ரிபரக்க பரதில பரபா ரிபிலிபிக்க போரி அங்கரதில பரபா எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் ஆராதனையின் மீதமான ஒவ்வொரு பகுதி நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஆசீர்வத்தை தரும்படி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து ஆசீர்வத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் என்றபடியே நாம் சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 22:16 31 வரை வசனம் பிரதி வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம்.
நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதே நாய்களின் துஷ்ட தினத்திற்கும் தப்பிவியும். சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், ஆண்டாம் மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருள் நீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். உபதிரப்பட்டனுடைய உபதிரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுந்து கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்க கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிரபிக்க ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். கர்த்தருக்கு சந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த சங்கீதம் தாவீது, நம்ம ஏற்கனவே நம்ம 1-15 வரை பார்த்தோம். தாவீது என்ன செய்கிறாரு? தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். தன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் தேவனுக்கு விரோதமாக வந்தவர்கள்கிட்ட என்ன வராங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டு இருந்தார். இந்த 16 நம்ம வாசித்து பார்த்தோமானால் அவர் என்ன செய்கிறாரு? அதுவும் என்ன செய்து அவருக்கு விரோதமாய் வந்தவர்கள் என்ன செய்கிறாங்களாம்? அவர் வேதனைப்படுத்தினார்கள். அவங்க வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தையும் அப்படி தான் என்ன செஞ்சாங்க? சிலுவையில் தொங்கின போது அந்த சீட்டு போட்டு அதை எடுத்து என்ன செஞ்சாங்க? அதை எடுத்து கொண்டார்கள் என்று. அதே மாதிரி தான் தாவீதையும் அப்படிப்பட்ட நிலைமையில் அவர் என்ன செஞ்சுருக்கார்? தாவீதும் கடந்து வந்திருக்கிறார். அதனால தான் அவர் என்ன செய்கிறார்? அந்த காரியங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? ஆண்டோட சொல்லி எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்ய சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இந்த 19 வசனத்தில் லைனில் பார்த்தீங்கன்னா, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும் என்று சொல்கிறாரு. சகாயம் உதவி பண்ணுங்கள், என்னை தூக்கி விடுங்க, என்னோட இக்கட்டிலேருந்து என்ன செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? தாவீது தேவன்கிட்ட என்ன செய்கிறாரு? தீவிரித்து வரும்படி தேவனிடம் தன்னுடைய காரியங்களை தெரிவிக்கிறார். அப்போது கடைசி நேரத்தில் தான் ஆண்டவர் தாவீதுக்கு உதவி செஞ்சாராம். எவ்வளவோ கூக்குரலிட்டார், அழுதார், புலம்புனாங்க, இந்த காரியங்கள் அனைத்து ஆண்டோட தெரியப்படுத்தினார். ஆனால் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 21 வாசிங்கள். காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தேன். காண்டாமிருகம் பெரிய உருவமுள்ள அந்த மிருகம் வந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்ன ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்யல, உதவி பண்ணல, கிட்ட வந்துச்சு. அவர் என்ன செஞ்சார்? தூக்கி ஒரு எங்கள் கொம்பில் இருக்கும்போது ஆண்டவர் உதவி செஞ்சார் என்று இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கார்? அவர் எழுதி வைத்திருக்கதை பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன செய்வார்? சில நேரத்தில் நம்முடைய வேதனைகள், நம் கடந்து வர பாதைகள், பாடுகள், கசப்பான அனுபவங்கள் வாழ்க்கையில், கசப்பான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்குங்களா இல்லைங்களா? யாருக்கும் வரலையா? வரும் கசப்பான அனுபவங்கள். ஏன்டா இந்த வாழ்க்கை, இது எப்படி என்ன ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி நொந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை கூட சில நேரத்தில் ஆண்டவர் படிங்க வாழ்க்கையில் தேவன் அனுமதிப்பார்.
வரும் அந்த காரியங்கள்லாம். நொந்து போய் நம்ம ஏன் வாழ்கிறோம், நம்ம ஏன் இப்படி போய் ஒரு வாழ்க்கையா அப்படி சொல்லி நம்மை நாமே நொந்து கொள்ளக்கூடிய காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஆண்டவரின் செய்வர் அனுமதிப்பார். அப்போது இதே மாதிரி தான் தாவீதர் வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்காரு, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை காண்டாமிருகத்தில் ஒப்பிட்டு அந்த கொம்பில் இருக்கும்போது தேவன் என்ன செஞ்சுருக்காரு, அவரை தூக்கி எடுத்து அவர் உயிரை காப்பாற்றினார். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் எவ்வளோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்து கசப்பான அனுபவங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கசப்பான வாழ்க்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அதை என்ன செய்வார், இனிப்பாய் மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அது எப்போ நடக்கும்னா, இந்த பூமியிலே நம்ம இப்படிப்பட்ட வழிகளில் நாம் கடந்து போகும்போது பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிம்மதியான அந்த வாழ்க்கைக்காக தான் ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு என்ன செய்கிறார், நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு நிறைய புடமிட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் புடமிடப்படுகிறோம், உபத்திரவப்படுகிறோம், வேதனைப்படுறோம், அங்கலாய்க்கிறோம். இதெல்லாம் எதற்குன்னா, ஆண்டவர் எல்லாமே ஒரு நன்மையின் காரணத்துக்காக தான் செய்து கொண்டிருக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை உணர்ந்தவர்களாய் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, காண்டாமிருகத்தின் கொம்பில் இருக்கும்போது நம்மை தூக்கி விடுகிற தேவன் அவர். அதனால் அந்த தேவனுக்கு என்ன செய்யணும், நாம் நன்றி உள்ளவர்களாய் வாழும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். 25வது வசனத்தை வாசியுங்கள். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். மகா சபையிலே உம்மை துதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல சொல்றது யாருங்க, தாவீது. மகா சபையிலே துதிப்பேன். மகா சபைனா எது, நம்ம கத்து எந்த இடத்துல தேவன் வராரோ அதுதான் மகா சபை. எந்த இடத்துல தேவன் பேசுகிறாங்களோ அதுதான் பெரிய சபை. மகானா என்ன ஒரு பெரிய ஒரு அடையாளத்துக்கு அடையாளமாக தான் அது மகா சபையில் உண்மை. தனங்களுக்கு மத்தியில் இணைச்சி வரா துதிப்பார். அப்போ தேவன் எந்த இடத்துல வர்றாங்களோ, எந்த இடத்துல இருக்காங்களோ, எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நினைச்சிவேன் உங்களை துதிப்பேன். இப்போ நாமும் இந்த இடத்துல தேவன் வந்திருக்கிறாருங்கிற நம்பிக்கையில், தேவன் இங்கே இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வந்து கத்தரை ஆராதித்து துதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கீங்க, நினச்சிட்டு வந்தீங்க ஆண்டவர் இந்த இடத்துல இருக்காரு, அந்த நம்பிக்கையில் தான் நான் ஓடி வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாத்திரை கத்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் உண்மை துதிப்பேன் மாற்றல, உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன், பொருத்தனை செலுத்துவேன்னு சொல்லி தாவீது இந்த இடத்துல சொல்கிறதே பார்க்குறோம். தாவீதோட வாழ்க்கையில் இப்போ இவர் பொருத்தனை எதுக்கு செலுத்துகிறாருன்னா பாருங்களேன், ஒரு பாடு, போராட்டம், பிரச்சனை, மனிதர்களால் நிந்தனைகள் எல்லாம் வந்ததுனால இதெல்லாம் நினைத்து நினைச்சிறாரு, நான் இதெல்லாம் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கீங்க, அதனால் உனக்கு நான் உங்களுக்கு பொருத்தனை இந்த காரியத்தை நான் செய்வேன் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுறாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு ஒரு காரியம் செய்யணும்னா சில காரியங்கள் நாம் பொருத்தனை பண்ணியிருக்கலாம். இனியும் வரப்போகிற நாட்களில் பொருத்தனை பண்ணி என்ன செய்யலாம், ஆண்டவரே இல்லை ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், பைபிள் டெய்லி வாசிப்பேன், டெய்லி என்னோடய பிள்ளைங்கள வாழ்க்கையில் இந்த காரியத்தை செஞ்சிங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி நம்ம பொருத்தனை பண்ணியிருக்கலாம். ஒரு வேளை என்ன செய்யலாம், நம்ம தசம யாக்கோபில் பார்த்தீங்கன்னா, ஒரு யாக்கோபு அதிகாரம் வாசிப்பா 28ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். ஆதியாகமம் 28. பதினொன்று வாசிங்க. 11 ஆதியாகமம் 28:11. என்ன செய்கிறீங்க, வசனம் படிக்கிறீங்களா இல்லை விளையாடுறீங்களா, சபைன்னு நினச்சிட்டீங்களா, என்ன நினச்சிட்டீங்களா? ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். 12 வாசிங்கள். அங்கே அவன் ஒரு சொப்பனங்கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு என்ன செஞ்ச ஒரு போராட்டம் வந்துச்சு. அந்த போராட்டத்திலிருந்து என்ன செய்கிறாரு, தன் அண்ணன்ட்ட ஏசாட்ட தப்பித்து கொள்ள வேண்டும் சொல்லி அவங்க தாய் தகப்பு நீங்கள் என்ன செய்ய போய் பெண் திருமணம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க.
போகும்போது அப்போல்லாம் இப்போல்லாம் நமக்கு டூ வீலர் இருக்குது, கார் இருக்குது, வண்டி இருக்குது, பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. அப்போல்லாம் அந்த நாட்கள்லாம் எதுவுமே கிடையாது, தெரியுங்களா தெரியாதுங்களா? அந்த நாட்களில் எதுவுமே இல்லை, நம்ம நடந்து தான் எல்லாருமே நம்முடைய முன்னோர்கள்லாம் பிரயாணம் பண்ணாங்க, நடந்து தான் போனார்கள். அதே மாதிரி தான் யாக்கோபும் என்ன செஞ்சுருக்காரு, ஆபிரகாமோட பேரன் தான் யாக்கோபு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு. அப்போ அவர் என்ன செய்ய, நடந்து போகையில் களைப்பு வரும், வருங்களா வராதுங்களா, இரவு வரும், பசி தாகம் எல்லாம் இருக்கும். இதன் மத்தியில் அவர் என்ன செய்கிறார், நைட்டில் படுத்து தூங்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனமாகி என்ன செய்கிறாரு, அங்கே தேவ தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுதுமாக இருக்கிறார்கள். அப்போ தேவன் என்ன செய்கிறாரு, 11:22 வாசிங்க, ஆதியாகமம் 22:28-22 வாசிங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். தேவன் அந்த இடத்துல தரிசனமானதுனால அங்கே தேவன்கிட்ட அவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, யாக்கோபு நான் என்ன செய்வேன், தேவன் என்கிட்ட இந்த இடத்துல தரிசனமான அடுத்த வரிசையை நம்ம வாசித்த மண்ணால் என்ன செய்வார், ஆண்டவர் வாக்கு பண்ணுவார். 15 கூட பார்த்தீங்கன்னா, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி யாக்கோப்புட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. அந்த வார்த்தைகள்லாம் ஆண்டவர் யாக்கோப்பு கேட்ட பிறகு என்ன செய்கிறாரு, என் தேவன் என்னை உயிரோடு திரும்பி வர பண்ணி இந்த இடத்துல வர வந்தார்னா இது தேவனுடைய வீடு, ஏன்னா இந்த இடத்துல தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி அவர் அறிந்து என்ன செய்கிறாரு, என் தசம பாகங்கள்லாம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். அப்போது தசம பாகங்களை பொருத்தனை பண்ணுறாரு எதுக்குன்னா, ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றி தன்னை வழிநடத்தி வருகிற தேவனுக்கு நான் என்ன செய்வேன், தசம பாகங்களையெல்லாம் சரியாக செலுத்துவேன்னு சொல்லி யாக்கோபு என்ன செய்கிறாரு, பொருத்தனை பண்ணுறாரு. இந்த இடத்துல தாவீது என்ன செய்கிறாரு, பயபக்திக்குரியவர்களாக இருக்கிறவங்கள்ட்ட நான் என்ன செய்வேன், பொருத்தனை பண்ணுவேன், கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு முன்பாக நான் பொருத்தனை பண்ணுவேன். அப்போ நாம் எந்த காரியத்தில் பொருத்தனை பண்ணோம், யாக்கோபு என்ன பண்ணார், தன்னை காப்பாற்றின தேவனுக்கு பொருத்தனை பண்ணி தசம பாகம் மட்டும் இல்லை, ஒரு அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாரு, பெத்தேல் என்று பேரிட்டு தேவன் ஏறுகிறவரும் இறங்குகிறவரும் தேவ தூதர்கள் இறங்க, அதனால் அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாரு, பெத்தேல் என்று ஏல் பெத்தேல் என்று பேரிட்டு அங்கே பொருத்தனைகளை பண்ணுறாரு. நாமும் யாக்கோபை போல தாவீதை போல எந்தெந்த காரியத்தில் இன்னும் மாறலையோ அதெல்லாம் மாற வேண்டும் என்று நம் காரியங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு பொருத்தனை பண்ணுவோம்னால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக மாறும். ஹலேலூயா. எந்த காரியத்தில் நமக்கு ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் பொருத்தனை பண்ணி வாழ்ந்து பாருங்கள். ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை காரியங்களாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை உங்களுக்கு என்ன காரியத்துக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ, அது வேண்டிக் கொண்டு இருக்கீங்க, நினைத்து கொண்டு இருக்கீங்களோ, அதுக்கு பொருத்தனை பண்ணி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இந்த காரியத்தை நீங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, நான் இந்த காரியத்தை பொருத்தனை பண்ணி பாருங்கள். தாவீதுக்கு உதவின தேவன் யாக்கோபுக்கு உதவின தேவன் நமக்கும் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலேலூயா. அப்போ பொருத்தனை என்பது மிக முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது இந்த இடத்துல. ஏன்னா நம்முடைய முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அப்படி தான் பொருத்தனை பண்ணி தான் வாழ்கிறாங்க, அப்போ தீர்மானம் பண்ணி தான் வாழ்ந்திருக்காங்க. நம்ம தீர்மானம் இல்லாமல் ஓடணும்னு வச்சுங்களேன், நமக்கோட வாழ்க்கை வெற்றியாக வெற்றியை பார்க்க முடியாது. படிப்பில் கூட அப்படி தான், நம்ம என்ன படிக்க வேண்டும் என்று இப்போ ப்ளஸ் டூ முடிச்சு டென்த்து முடிச்சுட்டு அடுத்து என்ன குரூப் எடுத்தால் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம். அதேமாதிரி தான் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் நம் தேவனிடத்திலிருந்து உலக காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனத்தில் என்ன செய்ய வேண்டும், சரியாய் கேட்போமானால் ஆண்டவர் சரியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம பொருத்தனை பண்ண, ஒருவேளை நீங்கள் பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். எந்த காரியத்துக்காக பொருத்தனை பண்ணியிருக்கீங்க, எதற்காக பொருத்தனை பண்ணியிருக்கீங்க என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். அல்லேலூயா. உங்கள் மனதுக்கும் தேவ மனதுக்கு தேவனுக்கும் தான் தெரியும். அதனால் அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதில் நம்ம சரியாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், பலன் உள்ளதாய் மாறும். அல்லேலூயா. அடுத்த வரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மகா சபையில் தேவன் இருக்கிற சபையில் தேவன் உங்களை எந்த சபையில் வைத்திருக்கிறார்களோ அந்த சபையில் இருந்து எல்லா காரியத்திலையும் நாம் என்ன செய்ய வேண்டும், சரியாய் பங்கெடுத்து இந்த சபையில் ரொம்ப இருக்க வேண்டிய பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நிறைய பேர் ஞாயிற்றுகள் மட்டும்தான் வராங்க, சபை நிகழ்ச்சியில் எதுவுமே வர்றது கிடையாது. சபையோடு தேவனை வைத்திருக்கிற இங்கே சபைக்கும் பக்கம் அருகில் இருக்கவங்க ஒரு சில குடும்பங்கள் அப்பப்போ எல்லாருக்கும் வருவாங்க, மற்ற வெளியிலேருந்து வர்றவங்க எல்லாருமே எல்லா நிகழ்ச்சிக்கும் வர்றது கிடையாது. ஆனால் தேவன் உங்களை எந்த சபையில் வைத்திருக்கிறாரோ, எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ, அந்த இடத்துல நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக சரியாக இருக்கும்போது தான் தாவீதுக்கு உதவின தேவன், யாக்கோபுக்கு உதவி செய்த தேவன் நமக்கும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம பட்டில ஞாயிற்றுகள் மட்டும் வந்துட்டு போயிட்டு இருந்தோம்னால் நமக்கும் தேவனுக்கும் அதிக கேப் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம், இடைவெளி அதிக தூரம் அதிகமாகி கொண்டு இருக்கிறதுன்ற அர்த்தம்.
அதனால் நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும், இந்த சபைக்கு வருகிறனாம் உங்களை ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதனால் தேவன் என்னென்ன காரியங்களை சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம் மாறுவதற்கு அர்ப்பணித்து நம் வாழ்வோமானால் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நம்முடைய சந்ததி என்ன இந்த சங்கீதத்தில் கடைசியாக முடியுது பாருங்கள் வாசிங்க. அவர்கள் வந்து அவரே 30 வாசிங்க, சங்கீதம் 22:30 வாசிங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அப்ப நம்முடைய பிள்ளைகள், நாமும் நம்முடைய குடும்பம் அனைவரும் என்ன பண்ணுமோ, ஆண்டவருக்காக நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வரும்போது இது ஆண்டவருடைய பிள்ளை, இது ஆண்டவருடைய சந்ததி, இது ஆண்டவருடைய தலைமுறை என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் நம்முடைய குடும்பங்களை, தலைமுறைகளை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹலேலூயா. அந்த பாக்கியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, நம்முடைய ஆத்மாவுக்கு கேரண்டியே கிடையாது. அதனால் தான் அவர் சொல்கிறார், தாவீது அழகாக சொல்கிறார் பாருங்கள், அதில் ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடிக்கு அதை காக்கக்கூடாதே. அப்போ நம்முடைய ஆத்மா, ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு யாரும் நிர்ணயிக்க முடியாது. அவங்க நரகத்துக்கு போயிருக்காங்களா சொர்க்கத்துக்கு போயிருக்காங்களான்னு யாருக்குமே என்ன செய்ய முடியாது, தெரியாது. அவங்க எங்கே போயிருக்கா நமக்கு தெரியுங்களா, இல்லை நம்ம தான் இறந்து போனால் எங்கே போகணும் தெரியுமா? ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட நமக்கு தெரியும். நம்ம அனுதினமும் நம்ம ஆண்டோட்ட நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு குறைவுகளை உணர்ந்து நம்ம ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டு இருப்போமானால் நமக்கு நிச்சயம் பரலோகம் உண்டுங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி ஆராதிக்கிறீங்க கர்த்தரை? அல்லேலூயா. இந்த சபையில் வந்து அநேகர் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். ஆமென். அந்த நிச்சயத்தோடு போயிட்டாங்களா, டவுட்டோடு கிடையாது. அவங்க போயிட்டாங்களா, பரலோகம் போயிட்டாங்களா இல்லையா என்ன, அந்த டவுட்லாம் கிடையாது. நிச்சயத்தோடு அவங்க பரலோகத்தில் இருக்காங்க இயேசப்பா கூட. அந்த மாதிரி அந்த அனுபவத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஆத்மாவை காக்கக்கூடிய தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். ஆமென். நம்ம சரீரத்தையும் ஆத்மாவையும் காக்கக்கூடிய தேவனுக்கு பயந்து வாழ்வோமானால் தேவன் தாவீதுக்கு அருளின கிருபைகளை கர்த்தர் நமக்கும் அருளுகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அதனால் கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்வோம், கர்த்தருக்காக பயந்து வாழ்வோம். பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுவோம். ஒருவேளை எந்த காரியத்தில் பொருத்தனை பண்ணியிருந்தாலும் அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவையான வார்த்தைகளை நிச்சயமாக தேவன் கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தர் கொடுப்பார்னு? என்ன கொடுப்பார்? 100,000, 500,000 அதுவா? என்ன கொடுப்பாருங்க? கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுப்பார். எல்லாவற்றையும் பார்க்கலாம், கர்த்தருடைய வார்த்தை மிகவும் முக்கியம். ஒன்றும் இல்லாமலே தம்முடைய வார்த்தையின் மூலமாகவே முழு உலகத்தையும் படைத்த தெய்வம், அவருடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது. என்ன பெரிய வார்த்தை, ஒரு ஒரு வண்டி கிடைச்சா நல்லாயிருக்கும். என்ன பெரிய வார்த்தை, எல்லாமே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால தான் செஞ்சார். அதை ருசி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் காணாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்டது. என்ன செய்வதென்று தெரியாதிருந்தார்கள் மக்கள். அப்பொழுது கற்சாடி முழுவதும் தண்ணீரை நிரப்பும்படி ஆண்டவர் சொன்னார். எப்படி சொன்னார்? தம் வார்த்தையினாலே, தன்னுடைய வார்த்தையினாலே சொல்கிறார், தண்ணீர் நிரப்புங்க. தண்ணீர் நிரப்பிட்டு போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு ஜோமம் இல்லை. அவர் தண்ணீர் நிரப்ப சொன்னார், நிரப்புனாங்க. இப்போது நீங்கள் எல்லாருக்கும் மொண்டு கொடுங்க, இதை எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க. தம்முடைய வார்த்தையை தான் சொன்னார். எடுத்து மொண்டு கொடுத்தா ஊற்ற வரைக்கும் தண்ணீராக இருக்குது. மொண்டு எடுக்கிறப்ப திராட்சை ரசமாக இருக்குது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இது எப்படி இது நடக்கும் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் நடக்கிற காரியமா? கற்சாடியில் போய் தண்ணியை ஊற்றிட்டு மொண்டு கொடுத்தாக்க எப்படி அது திராட்சை ரசமாக மாறும்? சமயத்தில் யாராவது கேளியே கூட பார்த்துருப்பாங்க, தண்ணியவே ஊற்ற சொல்கிறாரு. அந்த ஊற்றுற தண்ணீரை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்கிறாரு.
சண்டை வரப்போகுது பாருங்க. எனக்கு திராட்சை ரசம் கொடுக்காம தண்ணி கொடுக்குறீங்களான்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய சண்டையே வரப்போகுது பாருங்க. கல்யாண வீடுனாலே என்ன தான் வரும், காத்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே சகலத்தையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. நாம் என்ன பண்ணுறோம், அவர் சொன்ன பல வார்த்தைகள் இருக்குது, பல பேரிடத்தில் சொல்லியிருக்காரு, பல பலரிடத்தில் பேசியிருக்கிறாரு. நாம் அவருடைய சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு தம் சீஷர்களிடம் சொன்ன வார்த்தைகள் என்ற தலைப்பிலே நாம் செய்தியை தியானித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை காரியங்களை இதுவரைக்கும் தியானிச்சிருக்கிறோம், எத்தனைங்க? ஆறு காரியங்களை தியானித்திருக்கிறோம். கடைசியாக தியானித்தோம் அறுப்பு மிகுதி, ஏழை ஆட்களோ கொஞ்சம். அது டிடி வகுப்பில் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம், ஆண்டவர் சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு தான் சீஷர்களை தெரிந்து கொள்வார். இப்போ அறுப்பு மிகுதியாக இருக்குது, ஆட்களை அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பி வைக்கணும். வேலையாட்களை யாரை தேர்ந்தெடுப்பது என்று சொல்லி ஆண்டவர் பிதாவினிடத்தில் செபித்து 12 சீஷர்களை, அந்த இருக்கிற கூட்டத்தில் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள அந்த கூட்டத்திலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கிறார். செபித்து அழைக்கிறார். எந்த காரியமானாலும் நாம் ஜெபித்து தான் முடிவெடுக்கணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணாமலேயே முடிவெடுத்து ஏமாந்து போய் விடுகிறார்கள். யாரை நம்புறது, யாரை தெரிந்து கொள்வது என்று கத்தரிடத்தில் கேட்காமல், கத்தரிடத்தில் ஜெபிக்காமல் தாங்களாகவே தனக்கு தோற்றத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற, நடந்து கொண்டிருக்கிற நபர்களை பார்த்து நம்பிக்கைக்குரியவர்களாக பார்க்கிறார்கள், முடிவு செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு கூடி வந்திருக்கிற யாரையும் தாமாக அவர்களுடைய குணங்களை பார்த்து, அவர்களுடைய நடத்தையை பார்த்து, அவர்களிடத்திருந்த நல்ல காரியங்களை பார்த்து எதையுமே முன்வைத்து யாரையும் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. பிதாவினிடத்தில் ஜெபித்தார். பிதாவினிடத்தில் ஜெபித்து 12 பேரை தெரிந்து கொண்டார். அப்படி ஜெபித்து தெரிந்து கொண்டதிலேயே ஒருத்தன் என்ன செய்கிறான், காட்டி கொடுக்குறான். ஜெபிக்காமல் தெரிஞ்சிருந்தால் 12 பேரும் காட்டி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறான். ஜெபித்து தெரிந்து கொண்டதுக்கே பாரு, அதில் ஒரு ஆள் பாருங்க. ஆண்டவர் தம்முடைய சீஷரிடத்தில் சொன்ன வார்த்தைகள் ஏழாவது காரியமாக நாம் தியானிக்க போகிறோம். மத்திய சுவிசேஷம் 26:34 வசனம். மத்தேயு 26. மைக்கு வச்சுருக்கவங்க நீங்கள் முந்திக்கணும். யாராவது படிப்பாங்கன்னு மைக்கு வச்சு சும்மா உட்காந்துருக்க கூடாது. மத்தேயு 26:34 இல்லைன்னா படிங்க சீக்கிரம். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சீஷரை பார்த்து சொன்ன வார்த்தை இதில் என்ன இருக்கிறது, 3 தரம் மறுதளிப்பாய், 3 தரம் மறுதளிப்பாய். நல்ல கவனிங்க, பேதுரு எல்லாரை விட ஆண்டவர் மேலே அதிக நம்பிக்கை வச்ச ஒரு ஆள், எல்லாரை விட ஆண்டவர் உறுதியாக பின்பற்றின ஒரு ஆள். 12 பேர்களிலேயே இந்த பேதுரு மற்றவர்கள் காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக இருக்கார் நம்ம பார்க்குறோம் பைபிளில்.
முப்பத்தி மூன்றாம் வசனம் முப்பத்தைந்தாம் வசனம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உம்மை விட்டு சென்றாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். மறிக்கவும் ஆயத்தம் அப்படின்றார் பேதுரு. நான் உங்களுக்காக என் உயிரை கொடுக்கவும் ரெடி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீ தான் என்ன பண்ணுவேன், மூன்று தரம் மறுதளிக்க போகிற. இவன் தன்னுடைய சொந்த பலத்தை கொண்டு சொல்கிற வார்த்தை இது. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நான் எல்லாரும் போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கும் ரெடி ஆண்டவரே அப்படின்னு சொன்னது எதற்கு அடையாளம்? வெளி தோற்றத்தில் இப்படி பேசுகிறவர்கள், இப்படி நடந்து கொள்கிறவர்கள் ஒரு நாளும் அப்படியே செய்து முடிப்பதில்லை. வெளி தோற்றத்தில் பேசுவதோ அல்லது நடந்து கொள்வதோ ஒரு நாளும் அது நிறையவே நிறைவேறாது. எப்படி தெரியுங்களா? ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஐந்தாவது ஆண்டில் ஒத்தத்தில் சர்ச் இருந்தப்போ, அப்போ இந்த மாதிரிலாம் புல்பீட்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஒரு டேபிள் கிடக்குது, இந்த பக்கம் ஒரு டேபிள் கிடக்குது, இங்கே ஒரு டேபிள் கிடக்குது. சபை ஆரம்பித்த போது அதெல்லாம் யாருக்கு தெரியும்? அப்போல்லாம் மொபைல் கிடையாது, ஃபோட்டோலாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு வசதியும் கிடையாது. வாடகைக்கு ஒரு இடம், அங்கே ப்ரேயர் நடக்குது. அந்த வீட்டு ஓனர், அவங்க வீட்டில் ஒரு ஸ்டூல் இருக்கும், அந்த ஸ்டூலை கொண்டு வந்து முன்பாக வைத்து அதன் மீது நமக்கு இந்த காணிக்கை பெட்டி இருக்குங்களே, இதில் பாதி உயரம் இருக்கும் ஒரு பாக்ஸ். இது எவ்வளோ உயரம் இருக்குதோ அது பாதி விட இருக்கும், இன்னும் உயரம் கம்மியாக இருக்கும். ஒரு பாக்ஸ் தூக்கி மேலே வச்சு அதுதான் காணிக்கை போடுற வரைக்கும், பாட்டு போடுறப்ப அது மேலே பாட்டு புத்தகம் வச்சுட்டு பாட்டு போடுறது, காணிக்கை போடுறப்ப பாட்டு புத்தகம் கையில் வச்சுக்கோம், எல்லாம் காணிக்கை போட்டு போவாங்க, திரும்ப அது மேலேயே பைபிள் வச்சுக்கிட்டு பிரசங்கம். அதுதான் புல்பிட். அப்போ விசுவாசிகள் இருந்த விசுவாசிகள் அப்போ இருந்ததே ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் அந்த டயத்தில் நான் சொல்கிறப்ப. அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஆள் கொஞ்சம் காசு போட்டு ஒரு டேபிள் ஒன்று செய்யணும்ப்பா, ஆ டேபிள் இல்லாமல் எப்படி ஒரு டேபிள் ஒன்று செய்யணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் யாரும் செய்யலை, பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு விசுவாசி அவங்க சொந்த செலவில் எல்லாமே சட்டம் பலகை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கு பாருங்கள், இந்த டேபிள், அது இல்லை இந்த டேபிள் செஞ்சாங்க. அவங்களுடைய மரம் சட்டம் பலகை எல்லாம் அவங்க செலவு, ஒருத்தவங்களுடைய செலவு. நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க, ஆனால் செலவு ஒருத்தங்க செலவு. இந்த டேபிளை செஞ்சாங்க, இப்படி சுற்றி அடைச்சிருக்கு பாருங்கள், அது கிடையாது, டேபிள் மட்டும்தான் அந்த மாதிரி இந்த இருக்க பாருங்கள் ஓப்பனாக அந்த மாதிரி இருக்கும். இந்த டேபிளை செஞ்சு கொண்டு வந்து வச்சாங்க, அதே நேரத்தில் இந்த காணிக்கை பெட்டியும் இந்த ஸ்டூலும் ஒருத்தவங்களே செஞ்சது, ஒருத்தவங்க செலவு. பெயிண்ட்டுக்கும் என்கிட்ட காசு கொடுத்துட்டாங்க, இந்த பெயிண்டிங்லாம் நல்லா
நான் இந்த ஆர்ட் ஒர்க்கெலாம் செய்வோம் தெரியும் உங்களுக்கு. அதனால் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் காசு கொடுத்துட்டாங்க, பெயிண்ட் வாங்கி பெயிண்ட் அடித்தாச்சு, ஒருத்தங்க செலவு. அது இந்த டேபிளை வச்சதும் அடுத்த வாரம், அட என்னங்க அது, இந்த டேபிள் நான் செஞ்சு கொண்டாந்து வைக்க நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே யாரோ கொண்டாந்து செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். அப்புறம் அவர் அவரே பேசிக்கிட்டு இருக்காரு, சரி பரவாயில்ல டேபிள் யாரோ வாங்கி வச்சுட்டாங்க. சர்ச்சில் வந்து வாடகை இடம் தான் அது, அதில் நடுவில் ஃபேன் இருக்கும், நான் நிற்கிற இடத்துல ஃபேன் கிடையாது, நான் நிற்கிற இடத்துல ஃபேன் கிடையாது. இப்போவுமே இரவு ஜபத்தில், அதிகாலை உபவாச ஜபத்தில், உபவாச ஜபத்திலலாம் ஃபேன் இல்லாமல் தான் உட்காந்துருக்குறான். பைபிள் ஸ்டடிக்கு தான் விசுவாசிகள் பொறுப்பாக இல்லைன்னு சொல்லி நான் என்ன செஞ்சிட்டான், பைபிள் ஸ்டடிக்கும் டிடிஐக்கும் நான் திருப்பி போட்டு வச்சுருக்கான். இல்லைனா விசுவாசிங்க என்ன ஃபேன் இல்லாமல் தான் உட்கார வச்சுருப்பாங்க, நல்ல பாரம் உள்ளவர்கள். அது நான் என்ன செஞ்சுருக்கேன், ஃபேனுக்கு நேராக டிடி வகுப்புக்கும் பைபிள் ஸ்டடிக்கும் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டேன், இல்லைனா ஃபேன் இல்லாமல் தான் உட்காந்துருக்கணும். நான் நிற்கிற இடத்துல ஃபேன் கிடையாது, நடுவில் இருக்கும், அது உட்கார்ந்துருக்கிற விசுவாசிகளுக்கு காற்று வரும். எனக்கு நம்ம அப்போலேருந்து வேர்வையோடு தான் வெந்து நொந்து தான் நிற்கணும். அது குறித்த பாரம் விசுவாசிகளுக்கு அப்பவும் கிடையாது, இப்பவும் கிடையாது, அது எப்பவும் கிடையாது. ஏன் அவர் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, நான் கரெக்டாக ஃபேனுக்கு நேரம் வந்து உட்காந்துடணும். விசுவாசிகளுடைய மனநிலையெல்லாம் அப்படி தான் இருக்குது எங்கே பார்த்தாலும். நல்ல விசுவாசிங்க, எனக்கு இல்லைன்னு பரவாயில்ல, நான் உட்கார்ந்துருக்குறேன், நான் வாய் திறந்து பாட்டு கூட பாடுறது கிடையாது, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், கை தட்டுற மாதிரி அப்படி அப்படி காட்டிக்கிட்டு இருப்பான், அங்கே கத்துறது பாடுறது நிற்கிறது பேசுறது எல்லாம் பாஸ்டரு, அவருக்கு சிரமம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதில் கவனம் செலுத்தக்கூடிய விசுவாசிகள் பல சபைகளில் இருக்காங்க. நான் சொல்கிறது வெளியில், இங்கே இல்லை மற்ற சபைகளில் சொல்கிறேன். இந்த ஃபேன் இருக்குது பாருங்களேன், நானும் ஞாயிற்றுக்கிழமை வர்றப்பெல்லாம் பார்க்குறேன், இந்த ஃபேன் சுவிட்ச் ஆன்லேயே இருக்கும். அப்போ யாரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இடையில் வர்றவங்க, ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு பிறகு இருக்கலாம், அல்லது இடைப்பட்ட நேரத்தில் வர்றப்ப போகிறப்ப இருக்கலாம். நான் எப்பயுமே ஆன் ஆஃப் பண்ணி வச்சுருவான், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அந்த சங்கீதம் எடுக்கிறாங்க பாருங்கள், அப்படி வேர்க்குதுன்னு சொல்லி ஆன் பண்ணன்னு பார்த்தா அங்கே சுவிட்ச் போட்டு இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். இவங்களாம் அந்த பாம்பு மாதிரி நம்ம விசுவாசிகள்லாம் நிறைய பேர், சுவிட்ச் போட தான் தெரியும், ஆஃப் பண்ண தெரியாது. லைட்டு போட தெரியும், ஃபேன் போட தெரியும், ஆஃப் பண்ணவே மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க, கொஞ்சம் பேருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. கத்தோடைய பிள்ளைங்க, நம்ம பொறுப்பு உள்ளவர்களாக கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். கவனிங்க, அந்த விசுவாசி என்ன பண்ணார், ஒரு ஃபேன் ஒன்று வாங்கணும். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இருந்த ஒரு ஃபேனு, அது வீட்டு ஓனர் அவங்க அவங்க வீ அந்த இடத்துல ஃபேனோட இருந்துச்சு, அந்த ஃபேன் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அந்த ஃபேன் ஓடவே இல்லை, அதில் ஏதோ பிரச்சனை. எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு வந்து பார்த்தாக்கா ஓடலாம், கழட்டி ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி கழட்டி போயிட்டாங்க, ஃபேனே இல்லாமல் இருந்தது. அப்போ தான் என்ன பண்ணார், இந்த டேபிள் செய்யணும்னு சொன்னவர் என்ன பண்ணார், பரவாயில்ல டேபிள் செஞ்சிட்டாங்க யாரோ, நான் ஃபேன் வாங்கி மாட்டிடுறேன் அப்படின் சொல்லிட்டு இருந்தார். கொஞ்ச நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் செஞ்சாங்க பாருங்க, அவங்களே ஃபேன் வாங்கிட்டு வந்துட்டாங்க, புதுசாக ஒரு ஃபேனு வாங்கிட்டு வந்தோடனே கையோடு ஒரு எலக்ட்ரீஷியன் அடிச்சு வந்தாங்க, ஃபேனை மாட்டி விட்டாங்க. எப்போன்னா இடையில இந்த புதன்கிழமை ஜபத்துக்கு மற்ற ஜபத்துலாம் வருவாங்க பாருங்கள், அப்போ ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை திரும்ப வர்றப்ப யார் அது ஃபேன் மாட்டேங்குது, நான் மாட்டலாம் நினச்சா, அதுக்குள்ளே யாராக மாட்டிட்டாங்க, இவர் சரியாக மாட்டிக்கிட்டார் ஆண்டவட்ட, இவர் மாட்டலாம், இவர் தான் மாட்டிக்கிட்டார் ஆண்டவட்ட, போய் சொல்லி சாக்கு போக்கு சொல்லி 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 இவர் மாட்டிக்கிட்டார், அது தெரியல அவருக்கு.
யார் அதை யார் அதை மாட்டேன்து. உங்களுக்கு பொறுப்பு இருந்தால் வேறு பொருளே தேவைப்படாது, வேறு எந்த பொருளுமே தேவைப்படாதா? யார் அது டேபிள் செஞ்சது, யார் அது ஃபேன் மாட்டேன்து? வெளி தோற்றத்தில் நடிக்கிறவங்களாம் செய்ய மாட்டாங்க, நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஹல்லேலூயா ஆமென் அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவங்க கொஞ்சம் பேர் தான். நிறைய பேர் நடிக்கிறது அந்த மாதிரி மனசு உள்ளவங்க, அந்த மாதிரி பாரம் உள்ளவங்க மாதிரி நடிக்கிறது. வாயினால் பேசுறது வேஸ்ட், எதுவானாலும் செயலில் காண்பிக்கிறது தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அடையாளம். வேத வசனம் அப்படி தான் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது. பலத்தில்னா அதை செய்து நிறைவேற்றுறது. நான் டேபிள் செய்கிறேன் பாரு, நான் ஃபேன் வாங்குகிறேன் பாருன்னு வாயால் சொல்கிறது இல்லை, செய்து நிறைவேற்றுவது. நம்ம எப்படி இருக்கிறோம், வெறும் வாயாலேயே பேசிகிட்டு இருக்கோமா? பேசுகிற மாதிரி இவருங்க எல்லாரும் போனாலும் நான் அவங்கள விட்டு போக மாட்டேன், நான் என் உயிரையே கொடுப்பேன் ஆண்டிருக்கான்னு சொல்லிட்டு இவன் தான் முதல்ல ஓடினான். ஆண்டவரை மறந்து மறுதளித்து முதல்ல ஓடினால் யார்? எதிர் தான். ஒரு சாதாரண வேலைக்கார பெண்ணுக்கிட்டக்கே போய் இந்த இயேசுவை தெரியவே தெரியாது எனக்கு, அவன் இவன் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டார் பேதுரு. அவன் மறுதளிக்கவும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான்னு சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்குது. சத்தியமாக எனக்கு தெரியாது, விசுவாசிக்கெல்லாம் கவனிச்சிங்க நல்லா, வேதம் சொல்லுகிறது சத்தியம் பண்ணக்கூடாது. சத்தியம் பண்ணக்கூடாது. சில பேர் என் தலைப்புள்ள மேலே ஆணையே சொல்கிறேன், தலைப்புள்ள நல்லா இருக்குது பிடிக்கலையா? சத்தியமாக சொல்கிறேன், தலையில் அடிக்கிறேன்பாங்க, ஆண்டர் அடிச்சிடுவார். சத்தியம் பண்ணுறத நிறுத்திக்கணும். அறியாமல் செஞ்சுருக்கலாம், அது ஒரு விஷயம். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இதெல்லாம் சரிப்படுத்திக்கணும். ஒரு நாள் தெரியாமல் செஞ்சிருந்தா அது ஆண்டர் அறியாமை உள்ள காலங்களே தேவன் காணாத ஒரு போல் இருக்கிறார். அவருக்கு தெரியல, விவரம் தெரியல, இது அது செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டர் அது அது பெருசுப்படுத்த மாட்டார். எப்படி தெரியுங்களா? பாம்பு கறி நம்ம சாப்பிட்றது உண்டா? கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு சுற்றுலா போயிருக்காங்க, போனதும் பசி தாங்க முடியாமல் போனதுமே முதல்ல கண்ணில் மாட்டுற ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் ஆர்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த நூடுல்ஸ் மாதிரி ஏதோ இருந்திருக்குது, அதை ஒருத்தர் வாங்கி சாப்பிட்ருக்காரு, டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு, ஏன் நல்லா இருக்குப்பா, அருமையாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் ஆளுகளும் வாங்கி சாப்பிட்றாங்க. அது நல்லா இருக்குது, நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லையே, இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. திரும்ப கேட்டால் இல்லை தீர்ந்து போச்சுங்க, எல்லாத்தையும் நீங்களே வாங்கிட்டீங்க, தீர்ந்து போச்சுங்க, வேறு ரெடி பண்ணி தர மாட்டிங்களா, அது இப்போ உடனே ரெடி பண்ண முடியாதுங்க, நாளைக்கு தாங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏ அது எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டுக்கப்பா, நம்ம ஊரில் நம்மளை போய் நம்ம ஊர் ஹோட்டலில் சொல்லி அங்கே சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி இங்கே நீங்களும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்போம், இல்லை நம்ம கூட வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் அப்போ போய் கேளுப்பான்னு சொன்னோன்னு அது போய் கேட்டிருக்காங்க. இங்கேருந்து போகிறவங்கன்னா அங்கே போய் தமிழில் கேட்க முடியும், எல்லாம் இங்கிலீஷு தான். அங்கே போய் இது எப்படிங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, இது என்னென்ன பொருள் சேர்த்து செய்கிறீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்கள் போன எங்கள் ஊர் எங்கள் நாட்டில் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க, பாம்பு குடல் தாங்க அப்படின்னா. இப்போ குடலை வெளில வர மாதிரி இருக்குல்ல, அதனால் வெளியிலலாம் போய் கிடைக்கிறதுலாம் நல்லாயிருக்குன்னு சாப்பிட்றக்கூடாது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதே உதாரணத்தை,
ரெண்டாயிரத்தி மூன்றாவது ஆண்டில் பீகார் ஊழியத்திற்காக போயிருந்தோம். இங்கேருந்து ஒரு மூன்று பேர் போயிருந்தோம், நான் ஒரு ஆள் இன்னும் ரெண்டு பேர் போயிருந்தோம். அங்கே நாங்கள் இருந்த இடத்துலேருந்து இங்கேருந்து பிளாட்ஃபார்ம் தூரம்தான், ஒரு செக் போஸ்ட்டு தெரியும், அந்த செக் போஸ்ட்டை அப்படி தாண்டிட்டாக்கா நேபாள், நேபாளம் நடந்தே போயிடலாம். இங்கேருந்து பிளாட்ஃபார்ம் பொறுத்து எவ்வளோ நேரம் ஆகும், நடந்தே போயிடலாம். நாங்கள் டூ வீலரில் போனோம். அங்கே ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஊழியக்காரர் ஒருத்தர் இன்னும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு இங்கே அழைச்சிடுவாங்க. அங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை ஆராதனை, புறப்பட்டு போனோம், டூ வீலர் தான் போனோம். நேபாளத்தில் அன்றும் இன்றும் என்றும் சட்டம்லாம் கடுமையாக இருக்கும், நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது, நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. வண்டி ஓட்டுறாலும் ஹெல்மெட் போட்டிருக்கணும், உட்காந்துருக்காலும் ஹெல்மெட் போட்டிருக்கணும், அங்கே உள்ள சட்டம். நேபாள் நம்ம நாட்டோடு சேர்ந்தது கிடையாது, அது தனி நாடு. வண்டியில் போனோம், அங்கே போய் பிரசங்கெல்லாம் முடிஞ்சது. மதியம் சாப்பாடு, நம்ம ஊர் சாப்பாடு, நம்ம ஊரில் என்ன சாப்பாடு என்ன, உடனே வரிசை சொல்லுவீங்களே, விஷத்தெல்லாம் இருக்கிற விஷத்தெல்லாம் வரிசை சொல்லிடுவீங்க. நம்ம ஊர் சாப்பாடுனா எது, சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர், இதுதான் நம்ம ஊர் சாப்பாடு. நீங்கள் சாப்பிட்ற விஷம்லாம் நம்ம ஊர் சாப்பாடு கிடையாது. ஆமாம், அதெல்லாம் நம்மளை கொள்றதுக்குன்னே, நம்மளுக்கு கெடுதல் உண்டு பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சது. அதெல்லாம் சாப்பாடு வச்சாங்க, நல்லா முறையாக கூட்டு பொரியெல்லாம் வச்சு. ஊறுகாய் வைப்பாங்க இல்லையா, ஊறுகாய், தயிர், தயிர் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஊறுகாய் வைப்பாங்க, இல்லை துவையல் வைப்பாங்க. ஒரு கருப்பு கலருக்கு ஒரு ஸ்பூனால் எடுத்து வச்சாங்க. என்னுடைய பார்வைக்கு நம்ம ஊரில் நாகக்கடு துவையல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் அந்த வாசனை வரல, இது இந்த ஊரில் உள்ள நாகக்கடு வாசனை வராது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, பக்கத்தில் அந்த பீகாரில், நம்ம ஊர்லேருந்து பீகாரில் போய் ஊழியம் செய்கிற பாஸ்டர் இருந்தாங்க. அவங்க தான் எங்களை அழிச்சு போனது. அவங்க போன வாரமும் இந்த வாரமும் மயிலாடுதுறை சபையில் அவங்க தான் பிரசங்கம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அவங்கள. நம்ம சபையில் ஏற்கனவே ஒரு சில தடவைகள், ஒரு மூன்று நான்கு முறை வந்து செய்தி கொடுத்துருக்காங்க பாஸ்டர் பால். அவங்ககிட்ட கேட்டான், பாஸ்டர் இது என்ன, இது கருப்பாக இருக்குது, இது என்னென்னு கொஞ்சம் கேளுங்க, துவையல் நினைக்கிறான் அப்படின்னாரு. இல்லை அப்படி தான் தெரியுது, எதுக்கு கொஞ்சம் கேட்டுருங்க. நான் எப்பயுமே நம்ம ஊரை விட்டு வேறு எங்கே வந்தாலும் என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சாப்பிட்றது தான் வழக்கம், அது என்னென்னு கொஞ்சம் கேட்டுருங்க. அவர் உடனே ஹிந்தியில் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டார். இவர் உடனே என்ன சொன்னார், பாஸ்டர் பால் அவர்கள் சொன்னாங்க, அளவில் கேட்டீங்க பாஸ்டர், என்ன பாஸ்டர், எரும மாட்டு கருவாட்டு துவையல், எரும மாட்டு கறியை அத்தல் போட்டு காய வச்சு அதுலேருந்து அரைச்ச துவையல், சாப்பிட்றவங்க சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஆமாம், எரும மாட்டு பால் குடிக்கலாம், எரும மாட்டு கறி சாப்பிடக்கூடாதா, மாட்டு பால் குடிக்கலாம், மாட்டு கறி சாப்பிடக்கூடாதா, அப்படி தானே போயிட்டுருக்குது. நான் அப்போலேருந்து எதுவும் அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது, அதனால் நான் தொடவில்லை. என் கூட வந்தவங்களும் கருவாட்டு துவையல், எரும மாட்டு கருவாட்டு துவையல், அவங்களும் தொடலை. உடனே கூப்பிட்டு சொல்லிட்டார், அது தமிழ்நாட்டில் அது யாரும் அப்படி சாப்பிட்றது இல்லைன்னு உடனே எடுத்துட்டாங்க. உடனே சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தன் கேட்டதுனால எல்லோருடைய இலையில் உள்ளதும் எடுத்துட்டாங்க. கிடைக்குதே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம படுப்பு விழுந்துடக்கூடாது எதுலேயுமே. அது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் கவனம் செலுத்தணும். கவனிங்க, அநேகர் நடிக்கிறவர்களாகத்தான் இருக்காங்க. நிறைய பேர் நல்லவர்களை போல நடிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதை விட நல்லவர்களை போல நடித்து கொண்டிருக்கிறவர்களை நம்பக்கூடியவங்க தான் அதிகம் இருக்காங்க. நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, எப்படி தெரியுங்களா, சரிங்க சார்,
ரொம்ப மேஜிக்லாம் காட்டுவாங்க. ஆனால் இதை பார்த்ததும் எவ்வளவு அன்பு, எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு சார் எப்படி கீழ்படுறாங்க, எங்களை மாதிரி யாருமே கிடையாதுப்பா அப்படி நம்பிடுவாங்க. ஆனால் காலை வாடுறப்ப தான் தெரியும் இவங்களை போய் நம்பணும்னு. யாரை நம்பணும்? அதான் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் பாட்டு பாடியிருக்கார், நான் யாரை நம்புவேன். அல்ல தரிசனம் உள்ள ஊழியக்காருங்க, அதனால தான் பாட்டை பாடிட்டார் அவர். நான் யாரையுமே நம்ப முடியாது ஐயா, யாரையுமே நம்ப முடியல உங்களை தவிர, அப்படிப்பட்ட காலம் ஆகி போச்சு. நிறைய பேர் நடிக்கிறவங்கள உடனே நம்பிடுறாங்க. நான் சொல்கிறது வந்து ரட்சிக்கப்பட்டவங்களும் அதுமாரி இருக்காங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் இருக்காங்க. ரட்சிக்கப்பட்ட பாஸ்டருங்க கூட அதில் ஏமாந்துருவாங்க. ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் அவங்க நடந்துக்கிறத பார்த்து உடனே நம்பிடுறாங்க. அப்படியே நாம் சிஸ்டர்கிட்ட சில நேரத்தில் நீங்கள் யாரும் பயந்துடாதீங்க, சில காரியங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான், இவன் பயங்கரமாக நடிக்கிற ஆளாக இருக்காங்க அப்படின்னு. அதுக்கான சூழ்நிலை வர்றப்ப நாங்கள் இதை பற்றி ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம், இவங்க இந்த மாதிரி ஆள் நடிக்கிற ஆள்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க உண்மையிலே அப்படி இல்லை, அவன் நடிச்சிட்ருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கத்தர் நமக்கு காட்டினா தான் கண்டுபிடிக்க முடியும். புரியுதா இல்லைங்களா? கத்தர் காண்பிக்காமல் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கத்துடி பிள்ளைகள் நாம் யாருமே வெளித்தோற்றத்தில் நல்லவர்களை போல காண்பிப்பதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. நல்லவர்களாகவே வாழ்ந்து காட்டணும், நல்லவர்களாகவே வாழ்ந்து காட்டணும். நம்மை யாரும் நம்பலையா கவலையப்படக்கூடாது. உங்களை யார் நம்பலையோ அவங்கள நீங்கள் நம்புங்க. நானும் அப்படி தான், என்னை நம்பாதவங்க மேலே தான் நான் நம்பிக்கையே வைப்பேன். அவங்க நம்மளை நம்பலையா நம்ம அவங்கள நம்புவோம், அவ்வளோதான். ஒரு பாடல் பாடிருக்கோம் இல்லையா, என் நெருக்கத்திலே என் துணையானீரே. அதில் நான் நம்பினவர் என்னை நம்பலையே, அந்த பாட்டு எழுதினவர் வாழ்க்கையில் அனுபவிச்சு தான் எழுதியிருப்பார். அவர் நேற்றுக்கு தான் உபவாச ஜெபத்தில் கூட அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறான். நான் நம்பினவரும் என்னை நம்பலையே, என்னை அரவணைத்த என் தகப்பன் நீரே. நீங்கள் நம்பின நபர் உங்களை நம்பாமல் போயிடலாம், அவர்கள் உங்களை நம்பவில்லை என்பதனாலே நீங்கள் அவர்களை நம்புவதை விட்டுவிடாதீர்கள். ஒரு நாள் வரும் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்க, ஆனால் நம்ம போய் இவங்களை நம்பாமல் இவங்களை சந்தேகப்பட்டிருக்கோமே, இவங்க மேலே நம்பிக்கையே வைக்காமல் வாழ்ந்துட்டோமேனு சொல்லி ஒரு நாள் வரும் வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. மூன்று தரம் மறுதளிப்பாய். அப்படிலாம் இல்லைங்க ஆண்டவர், அப்படி யார் சொன்னது? நீங்கள் வேற சும்மா இருங்க, நான்லாம் அப்படி கிடையாது. எல்லாரும் போயிட்டாலும் நான் போகவும் மாட்டேன், நான் உங்களுக்காக சாகிறதுக்கும் ரெடி. சொந்த பலத்தில் எதையும் பேசாத, சொந்த பலத்தில் மாம்சத்தின் பலத்தில் எதையும் பேசாத. செயலில் காண்பிக்கணும், செய்து காண்பிக்கணும். வாயினால் பேசுவது பெஸ்ட். பொதுவாக நிறைய பேர் பேசுவாங்க, நான் காலம் வாங்கியிருக்கான், வாயாலே வடை சுடுறாள் அப்படிம்பாங்க. அங்கங்கே அப்படி போகிறப்ப வரப்ப அது ஒரு சினிமா வார்த்தை என்னன்னு தெரியல எனக்கு. பொதுவாக பேசிக்கிட்டு இருக்காங்களா அங்கங்கேயும், இந்த ஆள் வாயாலே வடை சுடுறாளாச்சே அப்படிம்பாங்க. ஆமாம்,
சினிமாவில் உள்ள வார்த்தை நமக்கு தெரியாது, தெரிஞ்சால் அந்த வார்த்தை நான் யூஸ் பண்ண மாட்டான். சில பேர் சொல்லுவேன், சுட்டுட்டான் பொருளை ஏதாவது எடுத்து, ஐயோ இங்கே வச்சு யார் இப்போ சுட்டுது அப்படிம்பாங்க. இதெல்லாம் சினிமாவிலேருந்து வந்தது. அதெல்லாம் எப்படின்னா, பிள்ளைங்க ரோசி மெரிசெலாம் சின்ன கிளாஸில் ஸ்கூல் படிக்கிறப்பவே ஏதோ ஒருத்தர் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்குங்க, நான் உடனே கூப்பிட்டு கேட்பேன் அது என்னன்னு கேட்பான். கிளாஸில் பசங்களாம் பேசிக்குவாங்க, அந்த பசங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டு சொல்லுவோம். இந்த பசங்க அப்படிலாம் பேசிக்கிறாங்களே, இதெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறீங்களே, இந்த மாதிரி இந்த இப்பெல்லாம் பேசுகிறீங்களே, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு கேளு, கேட்க சொல்லுவோம். கேட்டுட்டு ஸ்கூல் விட்டு வந்த பிறகு அடுத்த நாள் வர்றப்போ கேட்பான், கேட்டிங்களா? கேட்டேன். அதெல்லாம் சினிமாவில் வருமா? அதுமாதிரி ஒரு நாலஞ்சு வார்த்தை இருக்குது. இப்போ வருத ஒரு ஜி அடச்சி, ஜி இது வந்து வட இந்தியர்கள் மதிப்போடு, இது இந்தி வார்த்தை, இது வட இந்தியர்கள் மதிப்போடு பயன்படுத்தின வார்த்தை. அது அப்படியே சினிமாவுக்கு வந்து, சினிமாவிலேருந்து சபைக்குள்ள வந்து பாஸ்டருக்குள்ளலாம் வந்துடுச்சு. பாஸ்டருங்கெல்லாம் இப்போ வந்து பிரைஸ்லாம் கிடையாது. சரிங்க ஜி, என்னக்கிட்ட எந்த பாஸ்டர் சொன்னாலும் சரி அடாச்சி சும்மா இருக்கணும். சினிமாக்காரங்க சினிமாவில் உள்ளதை நம்ம ஆளுங்க செய்யறது. அதுமாரி ப்ரோ, சரிங்க ப்ரோ, என்ன பீரோ, காட்ராஜ் பீரோவா, மர பீரோவா, இதெல்லாம் ஆண்டுட்டு உதவாங்கிற பீரோ. ஆமாம், சினிமாவில் உள்ள வார்த்தையை யூஸ் பண்ணாத, ஜாக்கிரதையாக இரு. தெரியாமல் யூஸ் பண்ணால் அது வேறு விஷயம், தெரிஞ்சுக்கிட்ட பிறகு யூஸ் பண்ணக்கூடாது. ஊருக்குள்ற தெருக்குள்ற அங்கங்கே புதுசாக ஒரு புதுசு புதுசாக பேசுகிறாங்கன்னா பேசுகிற ஆளை மூலம் கவனிங்க. ஓஹோ இவன் சினிமாக்காரன், இவன் டான்ஸுக்காரன், இவன் ரோடு போடுறவன், உங்களுக்கு அர்த்தம் புரியுது என்னன்னு? முடி வெட்டிட்டு சைடில் ரோடு போடுறது, ஏர்போர்ட்டுக்கு பைபாஸ், ஆமாம், ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இங்கே இருக்கும், கவனிச்சிங்க தம்பிங்களா? இங்கே ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கும், சைடில் பைபாஸ் போட்டுருவாங்க, ஆனால் உள்ளே போக முடியாது, சைடில் தான் போகலாம், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக முடியாது, அதை மட்டும் தனியாக வளர்த்துக்கிறது. இது எதை காண்பிக்கிறது? நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறப்ப செம்பனார் கோவிலில், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிறப்ப, அப்போ மூவேந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் அங்கே இருந்தார் செம்பனார் கோவிலில். அவர் வந்து இறங்கினார், இன்ஸ்பெக்டராக வந்து ஜாயின் பண்ணார். அடுத்த நாளே பொழுது விடிஞ்சதுமே ஆரம்பித்தார், இந்த ஏட்டிக்கு பூட்டியாக முடி விட்டுருக்கிற ஆள், பின்னாடி பெண்கள் மாதிரி வளர்த்துட்டு இருக்கிற ஆள் எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டார். பிடி எல்லாரையும் பிடி, ரோட்டில் போகிற காடு வளர்க்குற ஆள், ரோடு வள ரோடு போடுற ஆள், எல்லாரையும் பிடிச்சி போட்டார். போன வாரமாக அந்த முந்தின வாரமாக தெரில, உன் முடி உன்னை போலீஸுக்கு கொண்டு போகுது. போன வாரமா முந்தின வாரமா? முந்தின வாரம். இப்போ திரும்பவும் மூன்று தரம் மறுதளிப்பாய், இரண்டு தரம் கேட்டு விட்டாய், நீ மூன்றாம் தரையும் காடு வளர்த்து கொண்டிருந்தால் ஜாமீன் எடுக்க நான் தான் வரப்போகிறேன். நல்ல பையங்க, தப்புலாம் ஒன்றும் செய்வீங்க. எங்கள் சர்ச்சில் உள்ள பையன் சார், நான் ஒரு ரெண்டு தடவை ஏசப்பா கண்டித்தார், இது கேட்காம இஷ்டத்துக்கு தெரிஞ்சதுனால போலீஸுக்கு வந்துடுச்சு, நான் அட்வைஸ் பண்ணி காடெல்லாம் வெட்டி மனுஷன் நான் மாற்றி விட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லி நான் தான் வந்து ஜாமீன் எடுக்க வருவான். இது விளையாட்டுக்கள், நீ இந்த தேதியையும் இந்த டயத்தையும் போட்டு எழுதி வச்சிக்க, இது நடக்கலன்னா கேளு, நான் தான் வரப்போகிறேன் ஜாமீன் எடுக்க. போலீஸுக்கு போகாமல் ஒழுங்காக இருக்குன்னா திறந்து உன்னை கத்திர எச்சரிக்கிறார். எட்டாவது காரியமாக, அது முழுசாக தியானிக்க நேரம் இருக்காது, கொஞ்ச நேரம் தியானிச்சுட்டு கத்திரக்கு சுத்தமான அடுத்த வாரத்தில் தொடர்ந்து அதை தியானிக்கலாம்.
யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரம் அறுபத்தி 7 வசனம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ. 12 நோக்கி, 12 சீஷர்களை, 12 அப்போஸ்தலர்களை நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ. நல்லா கவனிக்கணும், கவனிச்சாதான் புரியும். பைபிளில் உள்ள ரகசியத்தை கவனித்து நம்ம யாரும் படிக்கிறது இல்லை. யாரை பார்த்து சொன்னார்? 12 சீஷர்கள், 12 அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார். இது வசனத்தெல்லாம் படிக்கிறது நேரம் இல்லை. என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மொத்தம் எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க சொல்லுங்க? 70 சீஷர்கள். மொத்தம் 70 சீஷர்கள். கவனிங்க, இந்த யோவான் 6 அதிகாரத்தில் நீங்கள் வசனத்தை குறிச்சிங்க, வீட்டில் தான் போய் படித்து பார்க்கணும், இங்கே டைம் இல்லை. 41 வசனம், 61 வசனம், 66 வசனம். 41, 61, 66 வீட்டில் போய் உட்காந்து படித்து பாருங்கள். அதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுனாக்க, நான் தான் ஜீவ அப்பம், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே கூடி வந்திருந்த யூதர்கள், இந்த 70 சீஷர்கள், இவங்கெல்லாம் கவனிக்கிறாங்க. என்னடாது நானே அப்பம் அப்படின்னா, இந்தால நம்ம இவருடைய மாம்சத்தை நம்மளை சாப்பிட சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்போ ஒரு முறுமுறுப்பு வரும், முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அறுபத்தி 6 வசனத்தை ஒருத்தர் படிங்களா. யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 61 ஆண்டவர் இப்படி சொன்னதும் அவங்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு, ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. திரும்ப படிங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்ப இருந்த 70 சீஷர்கள்ல கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க? பின்வாங்கி போகிறாங்க. மொத்தம் 70 பேர், அந்த 70ல் கொஞ்சம் பேர் பின்வாங்கி போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேராக போனதும் கடைசியாக தேர்றது 12 பேர் தான். அந்த 12 பேரை பார்த்து தான் சொல்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ. 12 பேர்கிட்ட சொல்கிறாரு. என்ன காரணம்? 70 பேரில் 58 பேர் போயிட்டாங்க. இயேசுநாதர் ஊழியம் செஞ்சப்பவே நிலைமை என்ன? அப்படி தான். என்ன காரணம்? அவர் சொன்னதை அவங்க புரிஞ்சிக்கலை, அவர் சொன்னதனுடைய அர்த்தம் புரியல. நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல் தான் சபையை விட்டு போகிறது, சபையில் உள்ள விசுவாசிங்க மேலே வருத்தப்பட்டுக்கிட்டு போகிறது, புரிஞ்சிக்காம ஊழியக்காரங்க மேலேயே வருத்தப்பட்டுக்கிட்டு போயிடுது. எல்லாம் புரிந்து கொள்ளாதது தான் காரணம். இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த கதினா, மனிதர்களாகி நமக்கெல்லாம் என்ன நிலைமை கேட்கவே வேணாம். இது ரொம்ப பேருக்கு இந்த ரகசியம் தெரியாதுங்க.
எல்லாருக்குமே வந்து இயேசுனுடைய சீஷர்கள் பன்னிரெண்டு பேர் அதான் தெரியும். 70 பேரை 2-2 பேராக அனுப்பினார். கடந்த வாரத்தில் செய்தியில் கேட்டோம், கடந்த நாட்களில் அந்த 70 பேரில் 58 பேர் போயிட்டாங்க தவறாக புரிந்து கொண்டு. மிச்சம் 12 பேர் இருக்காங்க. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த 12 ஒருத்தன் காட்டி கொடுக்குறான். எந்த சபைகளிலுமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சில இடங்களில் நியாயமான காரணத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, சில இடங்களில் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய உண்டு. நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த 58 பேர் மாதிரி இருக்கிறோமா, இந்த 12 பேர் மாதிரி இருக்கோமா? புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற ஆண்டவரை விட்டு சென்றதான 58 பேர் மாதிரி இருக்கோமா, 12 பேர் இருந்தாங்களா அந்த மாதிரி இருக்கிறோமா, இயேசுவோடு கூடவே இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் கண்டிப்பாக பேசிட்டாக்க நமக்குன்னு ஒரு சபையே இல்லையா, போய் பார்த்தா தான் தெரியும் சபையா இல்லை. இப்போல்லாம் பெட்டி கடையே கம்மியாக தான் இருக்குது, சபைகள் தான் அதிகமாக இருக்குது. ஊர் ஒரு ஊரில் எத்தனை பெட்டி கடை இருக்குன்னு பாருங்கள், அந்த ஊரில் எத்தனை சபை இருக்குன்னு பாருங்கள். ஒரு காலத்தில் 94 ஊழியம் ஆரம்பித்தது. அப்போ குத்தாலத்தில் ஒரு ஐயா வயது அதிகமுள்ள ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அடுத்தது நம்ம தான் ஊழிய ஆரம்பித்தது. இந்த சரௌண்டிங்கில் அடுத்தது ஆடுதுல தான் சர்ச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் போனால் அடுத்தது மயிலாடுதுல தான் சர்ச்சு. இங்கே குத்தாலத்துலேருந்து நீங்கள் வண்டியில் போனீங்கன்னாக்கா போகிற வழியில் எங்கேயுமே சர்ச்சு கிடையாது. சித்தர்காடு பெட்ரோல் பங்கு இருக்கு பாருங்கள், பெட்ரோல் பங்கு அப்படியே பக்கத்துலேயே ஒரு சர்ச்சு, பழைய பாஸ்டர் அவங்க, அங்கே ஒரு சர்ச்சு. இங்கேருந்து போனால் அதுதான் சர்ச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் இங்கேருந்து போகிற வழியில் எத்தனை சர்ச்சு, இங்கேருந்து இப்போ நீங்கள் ஆடுதுறை பக்கம் போக எத்தனை சர்ச்சு இருக்குது. மாதிரி மங்கலம், நரசிங்கம்பேட்டை போகிற வழியில் மூளைக்கு மூளை அங்கங்கேயும். அப்போல்லாம் கதிராமங்கலத்தில் சர்ச்சையே கிடையாது, பழைய கூடலூரில் சர்ச்சையே கிடையாது, மல்லிகத்தில் சர்ச்சு கிடையாது, கடலங்குடியில் வாணாதிராஜபுரம் சர்ச்சையே கிடையாது. எல்லாம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர்றாங்களேன்னு சொல்லி மாம்சத்தில் நம்ம இங்கே ஆரம்பிச்சுட்டா எல்லாம் இங்கே வந்துடுவாங்க. இப்போவும் நீங்கள் வர்ற பகுதிகளில் கூட ஆரம்பித்து கூப்பிட்டாலும் கூடுவாங்க. இங்கே ஆரம்பிக்க போகிறோம் வாங்க, இங்கே ஆரம்பிக்க போகிறோம் வாங்க. இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பின்பற்றுகிறவர்கள் ஒழுங்கின்படி பின்பற்றுவாங்க. எனக்கென்று கர்த்தர் ஒரு சபையை கொடுத்துருக்கிறார், அதுதான் எனக்கு சபை. கணவர் இந்த சர்ச்சைக்கு, மனைவி அந்த சர்ச்சைக்கு, பிள்ளை இந்த சர்ச்சைக்கு, பொம்பளை பிள்ளை இந்த சர்ச்சைக்கு, ஆம்பளை பிள்ளை அந்த சர்ச்சைக்கு, அம்மா அந்த சர்ச்சைக்கு, அப்பா அந்த சர்ச்சைக்கு, தாத்தா அந்த சர்ச்சைக்கு. ஒரே நாளில் 10 ஃபங்க்ஷனுக்கு பத்திரிக்கை வருது பாருங்கள். ஆ, நீங்கள் அங்கே அந்த காது குத்திக்கு போங்க, நீங்கள் அந்த கர்மாதிக்கு போங்க, நீங்கள் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு போங்க, நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு போங்க, நான் இந்த கல்யாணத்துக்கு போகிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் சாயந்தரம் வரவேற்புக்கு போங்க. அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டு போகிறதில்ல. சபைன்னா ஒரே சபை, அவ்வளோதான். இந்த ஒழுங்கு தெரியாதவங்க உருண்டுக்கிட்டே இருப்பாங்க, ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க, எங்கேயாவது போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க போட்டுக்க இங்கே போவாங்க, அங்கே போவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க. ஒழுங்கு தெரியாத ஆட்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரே இடம், ஒரே சபை, கர்த்தர் கொடுத்த சபை. அந்த தெளிவோடு கர்த்தர் என்ன செய்யணும்? பின்பற்றணும். வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குதா, போகிற இடத்துல எங்கே சர்ச்சு இருக்குது கேட்டு போய்க்கலாம்,
நாம் மற்ற மாதிரி என்ன செய்ய மாட்டான், ஆ எங்கே போனாலும் இங்கே தான் வரும்னு சொல்ல மாட்டான். என்னுடைய தாயாரே இங்கே இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலைல கிளம்பி எங்கே சர்ச்சுக்கு போகிறோம்லாம் போயிருக்காங்க. அது ஒருவேளை அங்கே ஊழியம் செய்கிறவங்க அப்படி வர சொல்கிறாங்களா இல்லை இவங்களே போகிறாங்களா அது நமக்கு தெரியாது. அப்படி உங்கள்கிட்ட யார்ட்டி சொல்லியிருக்காங்களா, எங்கே போனாலும் இங்கே தான் வரும்னு சொல்லி ஊருக்கு போயிட்டான் பஸ்டார்னு கேட்பேன். எங்கே உங்களை காணுன்னா பஸ்ஸை ஊருக்கு போயிட்டான், சர்ச்சுக்கு போனீங்களான்னு கேட்பான். போனோம் பாஸ் ரைட் சந்தோஷம், அப்படியே விட்டுற மாட்டான். எந்த சர்ச்சுன்னு கேட்பான். நீங்கள் ராமராஜ் கேட்டு பாருங்கள், மதுரைக்கு போயிருக்கீங்களே பக்கத்தில் சர்ச் இருக்குங்களா பாஸ்டர், இங்கே பக்கத்தில் ஒரு சிஎஸ்ஐ தான் இருக்கும் பாஸ்டர் போகாதீங்க அப்படின்ட்டு. இங்கே நாகப்பட்டினத்தில் ஒரு பாஸ்டர் அங்கே இருக்காங்க, நம்ம சிஸ்டர் உஷா அவங்களுடைய தங்கச்சி வந்து மேரேஜ் நடத்தின பாஸ்டர், அவங்க நம்பரை கொடுத்து நானும் அவர்கிட்ட பேசி எங்கள் சபையில் உள்ள ஒரு பிரதர் அங்கே இருக்காங்க அங்கே வேலைக்காக வந்திருக்காங்க உங்கள் சர்ச்சுக்கு வருவாங்க கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பேசுவேன். அப்படித்தான் போகிற இடத்துல போங்க, எந்த சபைக்கு போனீங்கன்னு அதையும் கேட்பான். ஏன்னா ராம்ராஜ் பட்டே கேட்டு பாருங்கள், அவங்கள வச்சு தான் சொல்கிறான். சிஎஸ்சி சர்ச்சுக்கு தான் போகக்கூடாதுன்றத தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆவிக்குரிய சபைக்கு தான் போகணும். தெளிவு இருக்கணும் கத்துடைய பிள்ளைகளுக்கு. வெளியூர் போகிறோமா ரொம்ப நல்ல சபையை விசாரித்து ஆவிக்குரிய சபை பெந்தகோஸ் சபையை விசாரித்து ஆறாணிக்கு போயிடணும். நம்ம ஊருக்கு வரோமா ஆறாணிக்கு வந்துடணும். இங்கே போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது வெஸ்ட் சம் பண்ணுவோம். கத்தாவே நான் உம்மை மிக சரியாய் பின்பற்றிட எனக்கு கிருபை தாங்க ஐயா. பேதுருவை போல மாம்சத்தின் பலத்திலே உம்மை பின்பற்றாமல் உம்முடைய வார்த்தையை முன்வைத்து உம்மை பின்பற்றிட எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார், நீ மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று சொல்லிவிட்டார். சொல்கிறது ஆண்டவர், வேற யாரோ சொல்ல. ஆண்டவர்கிட்டயே எல்லாரும் போனாலும் நான் போக மாட்டேன், நான் உங்களுக்காக மறிக்கவும் ஆயத்தம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிடிச்சுக்கணும். ஐயோ எஸ்ப்பா எனக்கு அந்த நிலைமை வந்து விடக்கூடாதுங்க ஆண்டவரே, நான் கவனமாக இருக்கணும்ப்பா, நான் மறுதலியாதபடி உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உத்தமமாய் வாழ்ந்துட எனக்கு கிருபை தாங்கப்பா. மறுதளிக்கக்கூடிய நிலைமை எனக்கு வந்துவிடக்கூடாது ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவிட்ட அழுது புலம்பி கிருபை கேட்கணும். ஆண்டுடைய வார்த்தை வருது, நீ தொடர்ந்து உன் முடிய ரவுடி மாதிரி வச்சுருந்தேன்னா போலீஸுக்கு தான் போக வேண்டி வரும். வார்த்தை கேட்டு பயம் வரணும், போலீஸில் போய் உட்காந்துக்கிட்டு புலம்பிட்டு இருக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அனந்திரும்பு, அந்த முடியில் என்னத்தை கண்ட நீ, பேன் பிடிச்சி அழுக்கு பிடிச்சி நாத்தம் பிடிச்சிருக்கிறது தான் மிச்சம், என்னத்தை கண்ட நீ, அதனால் உனக்கு என்ன பயன், வியாதி தான் வரும். ஆடம்பரத்தை தூக்கி ஏறி ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணித்து பார், அவர் உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ, 58 பேர் போயிட்டாங்க, மிச்சம் இருக்கிறது 12 பேர். அவங்கள பார்த்து கேட்குறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ. ஒரே நேரத்தில் 58 பேர் போகல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் போனதை பார்த்து இன்னும் 2 பேர், அந்த 2 பேர் போனதை பார்த்து இன்னும் ஒரு 3 பேர், அந்த 3 பேர் போனதை பார்த்து இன்னும் 2 பேர், கொஞ்சம் 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 கொஞ்சமாக. அப்போ தான் ஆண்டவர் கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ. மற்றவங்களை பார்த்து ஆவி கெட்டு போய்விடக்கூடாது, நம்முடைய ஆவி. இந்த பெரையா ஊழியத்தில் இம்மட்டும் நிலை நிற்க கத்தர் கிருபை செய்திருக்கிறார். சொந்த பலத்தில் இல்லை,
இது ஆண்டருடைய கிருபை, ஆண்டருடைய திட்டம். எனக்கு முன்பு வந்தவர்களும் பெரையா ஐக்கியத்தை விட்டு போயிருக்காங்க, எனக்கு பிறகு வந்த எத்தனையோ பேர் போயிருக்காங்க. நான் இருக்கேன்னா என்னுடைய சொந்த பலத்தால் அல்ல, முழுக்க முழுக்க கர்த்தருடைய கிருபையினால். அவ்வளோதான். மற்றவர்களை போகிறத பார்த்துட்டு, மற்றவங்க செய்கிறத பார்த்துட்டு நாமும் அப்படியே போய்விடக்கூடாது. மற்றவர்கள் அதை பார்த்து நமக்கு பயம் வரணும். எனக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்க ஆண்டவரே. அவங்கள போல் நான் மறுதளிக்கக்கூடாது. அவங்கள போல் உங்கள் வீட்டில் பிரிஞ்சு போனது அந்த மாதிரி போய்விடக்கூடாது. கவனமாக இருக்க உதவி செய்யப்பான்னு சொல்லி கேட்கணும். கேட்போமா? வாயை திறந்து கேட்போமா? எஸ்ப்பா, நான் கவனமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. மற்றவர்களை போன்ற நிலைமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் உண்மை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றி உமக்காக வாழ்ந்திட, கனி கொடுத்துட, நிலைத்திருந்திட எனக்கு கிருபை தாரும். உம்முடைய அற்புத கரம், உம்முடைய தெய்வீக கரம் என்னோடு கூட இருந்து காத்து பலப்படுத்தி நடத்தும்படி உனக்கு செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய தெய்வீக கிருபை என்னை சூழ்ந்திருக்கும்படி அப்பா, உம்மையே நோக்கி பார்க்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டருடைய அளவில்லாத கிருபை உங்களை சூழ்ந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன், 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 ஆமேன். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஐயா. கேட்ட உம்முடைய வார்த்தை உணர்ந்து ஆழம் அறிந்து புரிந்து உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொரு மீது உடைய அளவில்லாத கிருபை தங்கியிருக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய தெய்வீக அபிஷேகம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்தட்டும். கிருபையின் கரத்தினாலே தாங்கி நடத்தும். கேட்ட இந்த வார்த்தையின்படி பேதுருவை போல சொந்த மாம்ச பலத்திலே நான் வாழ்ந்திடாதபடி கர்த்தருடைய வார்த்தையின்படியே நான் வாழ்ந்திட கவனமாக இருக்க வேண்டுமே என்ற பாரம் ஒவ்வொருக்களும் உருவாகட்டும் ஐயா. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று சொல்லி மீதம் இருந்தவர்களை பார்த்து நீர் கேட்டீர். மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போலவே உம்மை விட்டு விலகி போனவர்கள் 58 பேர். சபையில் உள்ள மற்ற மாம்சத்தின் சுபாவங்கள், மாம்சத்தின் நினைவுகள் தவறாக புரிந்து கொண்டு, தவறாக எடுத்துக்கொண்டு விலகி சென்றவர்களை பார்த்து அதே நிலைமைக்கு ஒருவரும் ஆளாகிவிடாதபடிக்கு நீர் எவ்வளவு பாரத்தோடு அக்கறையோடு அந்த 12 பேரை பார்த்து சொன்னீரோ அதே அக்கறை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் என்று புரிந்து பற்றி கொண்டு உமக்கென்று பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்திட நீர் ஒவ்வொருக்கும் கிருபை செய்வீராக. சகல துதிகன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்னமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.